ஹே காய்ஸ், ஹீரோவோட நியூ 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்தியாவில் வந்து லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோவோட ஹண்டர் 125 பொறுத்த வரைக்கும் அண்டர் 1 lakh ருபீஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹண்டர் 125ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்டு என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஹீரோவோட ஹண்டர் 125 அப்படிங்கிற பைக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்கமிங் 125cc-ல ஹண்டர் அப்படிங்கிற நேம்ல ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது ஒரு கம்யூட்டர் பைக்கா தான் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90,000 இருந்து 95,000 குள்ள இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அப்படிங்கிறது பெஸ்டா கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக்கா தான் இருக்க போகுது. எவ்வளவு மைலேஜ் எதிர்பார்க்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக 65 கிலோமீட்டர் பிளட்டர் ஆகுது இந்த பைக்ல இருந்து மைலேஜ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்பீட் கண்டிப்பாக நம்ம டாப் ஸ்பீட் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். 125cc அப்படிங்கிறதுனால இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 75 to 85 கிலோமீட்டர் பர் அவர் தான் இந்த பைக்கில் வந்து டாப் ஸ்பீடும் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெஸ்ட்டான விஷயம் மேபி ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R-லேருந்து கூட நமக்கு இன்ஜின் பிளாட்ஃபார்ம் வரலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 112cc 112 அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க 125 அப்படிங்கிற போது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இதோட கரெக்டான இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான 4-speed கியர் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் நைட்ராக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹாலஜன் எல்இடி ஹெட் லேம்ப், ஐ மீன் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுக்கல. அண்ட் எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ எல்லா பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் பைக்காக இருந்தாலும் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இந்த பைக்கு கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 8 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு 65 kilometers per liter மைலேஜும் கொடுக்கும். அண்ட் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஃப்ரண்டில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். டிவிஎஸோட ரெய்டர் 125க்கு இந்த ஹண்டர் 125 வந்து ஒரு மிகப்பெரிய ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்டர் 1 lakh-ல 90,000-லேருந்து 95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க.